ಓಂ ಶ್ರೀಂ ತತ್ಪುರುಷಾಯ ವಿದ್ಮಹೆ ಭಗ್ಗರದುಂಡಾಯ ಧೀಮಹಿ ತನ್ನೋ ತಂದಿ ಪ್ರಚೋದಯಾತ್. ಓಂ ಆದಿತ್ಯಯಶ ಸೋಮಾಯ ಮಂಗಳಾಯ ಬುಧಾಯಶ ಗುರು ಶುಕ್ರ ಸನಿಯ ಯಕ್ಷ ರಾಘವ ಗೇದವ ನಮಗ. ಉಲಗೆಂಗಂ ವಾಳುಂ ತಮಿಳ್ ನೆಂಜಂಗಳುಕ್ಕು ರಾಜಯೋಗ ಅನ್ಬು ವಣಕಂ. 27/6/2018 விளம்பி வருடம் ஆணி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி சதுர்த்தசி காலை 9:23 பின்பு பௌர்ணமி. நட்சத்திரம் கேட்டை. காலை 11:01 பின்பு மூலம். அதாவது நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் பரணி. கிருத்திகை, அதாவது பரணி நட்சத்திரத்துக்கும் கிருத்திகை நட்சத்திரத்துக்கும் இன்றைய நாளில் சந்திராஷ்டமம் ஆரம்பிக்குது. பௌர்ணமி அப்படிங்கிற சிறப்பு நாளாகிய இன்றைய நாளில் வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 9, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளுக்கு 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். 5 நெஞ்சமும் ஆதரிக்கும் குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேசராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சந்தோஷமும் சௌபாக்கியமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி இன்றைய நாள் உங்களுக்கு சந்திராசிரமம் அப்படிங்கிற சூழ்நிலை இருந்தால் கூட அந்த சந்திர பகவான் உங்களுடைய ராசியாகிய இன்னொரு வீடு, அதாவது விருச்சிக ராசியில் நீச்சம் பெற்று இருக்கிறதுனால சந்திராஷ்டிரமம் உங்களை பாதிக்காது, சாதகமான சூழ்நிலைகளை கொடுக்கும். அதே சமயம் ஜீவனஸ்தானத்தில் ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால எடுக்கிற காரியங்களில் உறுதியோடு அச்சம் இல்லாமல் செயல்படலாம். பாக்கிய ஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி ஜீவனஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறது. அந்த பாக்கியஸ்தானம் குரு பகவானுடைய வீடாக அமையிறது. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து சிறப்புகள் நிறைந்த நாளாகவே இன்றைய நாள் அமையுது. அஷ்டோ பயோரித சாஸ்திரப்படி 6ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால தானங்களில் சிறந்த தானமாகிய நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வரதராஜ பெருமாள். அதிர்ஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் R, Z. வகையான எண்ணமும் வாழ்க்கையில் திண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மனம் போல் மாங்கல்யம் அமையக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மங்களகாரகனாக விளங்கக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால மனம் எதிர்பார்த்த பணமும் மனம் எதிர்பார்த்த வரனும் இன்றைய நாளில் அமையும். சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால நிதியை விட நிம்மதி அதிகமாகக்கூடிய சூழ்நிலை இன்றைய நாளில் அமையும். ஆண்களுடைய கௌரவம் மிகுதியாகும். பெண்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் இருந்த தொல்லைகள் விலகி மரியாதையும் மதிப்பும் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 5ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால வெறுப்பை தவிர்த்து பொறுப்பாக செயல்படுவது சிறப்பாக இருக்கும். ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தர்பலிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் தங்க நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் D, W. மிடுக்கான தோற்றமும் துடுக்கான பேச்சும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு வாக்கு சாதுரியத்தால் நோக்கமெல்லாம் நிறைவேறக்கூடிய மாற்றமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சூரிய பகவானும் ராசி அதிபதி புதன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்திலும் இருக்கிறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கெல்லாம் இன்றைய நாளில் அருமையான வகையில் தொழில் அமையும். உதாரணமாக கடந்த காலங்களில் இருக்கிற தொழில் நல்ல முறையில் நடக்குதோ இல்லையோ, ஆனால் நல்லா தொழில் நடக்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்த உங்களுக்கு இன்றைய நாளில் உண்மையாலுமே தொழில் வந்து நன்மையாக அமையும். வருமானங்கள் மிகுதியாகும். அதன் மூலமாக குடும்பத்திலையும் வெளி வட்டார பழக்க வழக்கங்கள்லையும் உங்களுடைய மதிப்பு, உங்களுக்கு வெகுமதி இதுவெல்லாம் அதிகமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால மின் சாதன பொருட்களை கவனமாக கையாளுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அபிநய சரஸ்வதி. அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் D, S.
முற்போக்கு சிந்தனையும் முதன்மை தகுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தக்க யோசனையால் மிக்க பலன் கிடைக்கக்கூடிய அற்புத நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில சுக்கர பகவானும் ராசி அதிபதி சந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்திலும் இருக்கிறது. அற்புதமான சிறப்பு ஆதாயங்களும் அனுகூலங்களும் இன்றைய நாளில் மிகுதியாகும். அனைத்து தொழில் வகையிலும் சிறப்புத்தன்மை நிறைந்த வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். சப்தமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால, அதாவது சத்தம் இல்லாமல் அசையா சொத்துக்களை வாங்கி சேர்க்கக்கூடிய வல்லமையும் வாய்ப்பும் உருவாகும். ஏற்கனவே விற்க நினைத்த சொத்துக்களை, அதாவது விற்க வேண்டிய சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ வயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சித்திரகுப்தர், அதாவது அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XL. அரசியல் ஆசையும் ஆன்மீக பற்றுதலும் இயல்பாகவே அமையப்பெற்ற சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இதமான வார்த்தைகளால் இன்னல்கள் விலகக்கூடிய இனிமையான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானாதிபதி புதன் பகவான் அயன ஜயன போக பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால மறைந்த புதன் நிறைந்த பலன் என்று சொல்லக்கூடிய மிகையான பலன்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். பகல் பொழுதில் எவ்வளவுதான் கஷ்டங்கள் இருந்தால் கூட இரவு நேரங்களில் மனோ நிம்மதி அதிகரிக்கக்கூடிய மகத்துவமான பாக்கியம் இன்றைய நாளில் அமையும். சத்துருஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சொந்த பந்தங்களில், வெளிவட்டார பழக்க வழக்கங்களில், தொழில்துறையில், இந்த மாதிரி உத்தியோகத்தில், இந்த மாதிரி பல்வேறு விதமான வகையில் இருக்கக்கூடிய அத்துணை எதிர்ப்புகளுமே தானாக விலகக்கூடிய தாத்பரியம் இன்றைய நாளில் உருவெடுக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வாய் பேச்சில் நிதானத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஆதவன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான். அதிர்ஷ்ட எண் 6, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் SM. புத்தி சாதுரியமும் புகழ்மிக்க வாழ்வும் இயல்பாகவே அமையப்பெற்ற கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விரும்பிய தொழில் விருத்தியாகக்கூடிய திருப்தியான நாள். எண்ணிய காரியத்தில் புண்ணியமான வெற்றிகளை கண்ணியமாக சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய நாளில் மிகுதியாகும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால விளையாட்டுத் துறையில் உள்ள மாணவர்களும் விளையாட்டுத் துறையில் உள்ள வீரர்களும் இன்றைய நாளில் அவமானம் இல்லாத வெகுமானத்தை அதிகமாகவே சந்திக்க முடியும். அதே சமயம் அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, உயர் பதவியில் உள்ளவர்களுக்கு பரிசும் பாராட்டும் சன்மானமும் கிடைக்கக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளில் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் மாந்தி பகவான் இருக்கிறதால கனத்த வேலைகளுக்கு இடையில் சிரித்த முகத்தோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மங்களபுரீஸ்வரர், அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் YJ. தர்ம சிந்தனையும் தார்மீக எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அதி அற்புத அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஆதாயமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானத்தில், அதாவது உப ஜெய லாபஸ்தானாதிபதி சூரிய பகவான் இருக்கிறது, அற்புதமான சிறப்பு. தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த அந்த சருக்கள், அதாவது வருமானம் இல்லாத சூழ்நிலை விலகி இன்றைய நாளில் வெகுமானத்தோடு கூடிய வருமானம் மிகுதியாகும். வெளிநாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ தடங்கள் ஏற்பட்டிருந்துன்னு வைங்களே, இன்றைய நாளில் அந்த தடங்கள் நிவர்த்தியாகி சகாயமான வகையில் வெளிநாட்டு பயணங்கள் அமையும். ஏற்கனவே வெளிநாட்டு உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு இன்றைய நாளில் இடமாற்றமும் சொந்த நாட்டுக்கு தகுதியோடும் மிகுதியோடும் வந்து போகக்கூடிய வாய்ப்பும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால விட்டு கொடுத்தவர் வீழ்ந்ததில்லை அப்படிங்கிற தத்துவத்தை கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பிரசன்ன விநாயகர், அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்சு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NK. சஞ்சலமான நேரங்களில் கூட சந்தோஷமாக வளம் வரக்கூடிய விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பையிலும் கையிலும் பண வரவு பெருகக்கூடிய பாக்கியமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி செவ்வாய் பகவான் மகர ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால சாதாரணமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு அசாதாரணமான வளர்ச்சி இன்றைய நாளில் அமையும்.
நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளும் சிறப்புகளும் அதிகமாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட கடினமான தொழில்துறையில் உள்ளவர்களுக்கும் மளிகை கடை வச்சிருக்கிறவங்களுக்கும் மனம் எதிர்பார்த்த வருமானம் இன்றைய நாளில் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தியாக எண்ணங்களை வளர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருமலை தெய்வம். அதிர்ஷ்டையன் 9 அனுகூலமான வர்ணம் கரு நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் RV. தனித்துவ தன்மைகள் நிறைந்த தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சிட்டு போல செயல்பட்டு சில்லறையை அள்ளக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியில் சனி பகவான் இருக்கிறது அற்புதமான சிறப்பு. கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரி செய்கிற தொழிலில் திடீர் வருமானங்களும் வெகுமானங்களும் இன்றைய நாளில் அதிகமாகும். உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து இருந்தவங்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய உள்ளம் விரும்பிய சந்தோஷமான வகையில் உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும். ஏற்கனவே உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு, அதாவது கணவன் அல்லது மனைவி வெவ்வேறு இடங்களில் வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அந்த வெவ்வேறு இடங்களிலிருந்து மாறி இருவரும் ஒரே ஊரில் ஒரே இடத்துல பணி செய்யக்கூடிய அளவுக்கு இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அமைதி அப்படிங்கிற விஷயத்தை அவ்வப்பொழுது மிகுதியாக கடைபிடிக்கிறது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மணிகண்ட சுவாமி. அதிர்ஷ்டையன் 8 அனுகூலமான வர்ணம் செஞ்சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் CA. மகத்தான காரியங்களை பகட்டாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகள் தானாக கிடைக்கக்கூடிய மேலான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாகவே சந்திக்க முடியும். குடும்பத்திற்கு நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகுது அப்படிங்கிறத விட எதிர்கால தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய அளவுக்கு யதார்த்தமான சிந்தனைகள் இன்றைய நாளில் பதார்த்தமாகவே பூர்த்தியாகும். அதே சமயத்தில் நீண்ட நாளாக இருந்து வந்த கடன் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பும் விற்க வேண்டிய அசையா சொத்துக்களை தக்க வைத்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைய நாளில் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுமையோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வானவராயர். அதிர்ஷ்டையன் 3 அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TK. அலட்டி கொள்ளாமலும் அடுத்தவங்களை பகைத்து கொள்ளாமலும் வாழ தெரிந்த கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு விட்டு போன உறவுகள் விரும்பி வந்து சேரக்கூடிய வித்தியாசமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி குரு பகவான் இருக்கிறதுனால தவிட்ட வித்தா கூட தங்கத்தை விற்கிற மாதிரி மிகப்பெரிய வருமானங்களை இன்றைய நாளில் சந்திக்க முடியும். ஏற்கனவே வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு புதிய வியாபாரம் செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இன்றைய நாளில் அமையும். தொழில்துறையை பொறுத்தளவுக்கு இருக்கிற தொழில் மட்டுமல்லாமல் இன்னொரு தொழில் புதிதாக ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிற மாநிலத்தை விட, அதாவது மாநிலமிட்டு மாநிலத்தில் அடுத்த மாநிலத்தில் வந்து தொழில் ஆரம்பிக்கக்கூடிய கிளைகள் ஆரம்பிக்கக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் அமோகமாகவே அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் கவனமாகவும் பதனமாகவும் செயல்படுவது நல்லது. ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் லலிதாம்பிகை. அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் நீளம் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் NA. மகிழ்வான நிகழ்வுகளை மனதார விரும்பக்கூடிய மீனராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அகத்தில் தெளிவும் முகத்தில் பொலிவும் காணக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜீவனஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சனி பகவான் இருக்கிறதுனால நிலையான உத்தியோகமும் நிரந்தரமான ஒரு வருமானமும் இன்றைய நாளில் அமையும். ஏற்கனவே பணியில் உள்ளவர்களுக்கு திடீர் பணி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகமாகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை எதிர்பார்த்து காத்திருந்தவங்களுக்கு அந்த வெளிநாட்டு வாய்ப்பு சகஜமாகவும் சந்தோஷமாகவும் இன்றைய நாளில் கிடைக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 7 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால துணிவு அப்படிங்கிறத விட பணிவையும் காட்ட பழகிக்கணுங்க. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மட்டுமில்லாமல் ஆன்மீக சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால்ய லிங்கேஸ்வரர். அதிர்ஷ்டையன் 5 அனுகூலமான வர்ணம் சிவப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் KB. இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில்
குலதெய்வத்து கோயிலுக்கு நாம் சாமி கும்பிடும் பொழுது வேண்டுதல் நிறைவேறுவதற்கோ அல்லது வேறு ஏதாவது அன்னதான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லதா, அந்த மாதிரி அன்னதானம் பண்ணலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே தானங்களில் அன்னதானம் ஓரளவு நல்ல நன்மைகள் கொடுக்குது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமாக சாஸ்திரத்தில் சொல்லி வைக்கப்பட்டிருக்குதுங்க. அதே அன்னதானத்தை வந்து குலதெய்வத்து கோயிலில், உங்களுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு முதல் நாளே போயிட்டோ அல்லது மறுநாள் காலையில் நேரமே நீங்கள் எந்த ஒரு சாப்பாடும், அதாவது டிஃபனோ உணவோ வேறு எதுவுமே எடுத்துக்காமல் காலை வெறுவயத்தில் நேரமே போய் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டு உங்களுடைய வேண்டுதலும் வழிபாடும் பிரார்த்தனையும் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து நீங்கள் சமையல் செய்தோ அல்லது வேறு ஏதாவது கடைகளில் நீங்கள் வாங்கி எடுத்துகிட்டு போயிட்டோ அங்கே உள்ள யாரோ ஒரு சில நபர்களுக்கு, அதாவது உங்களால் முயன்ற அளவுக்கு, அதாவது இயன்ற அளவுக்கு 5 பேருக்கோ 10 பேருக்கோ 15 பேருக்கோ அல்லது 100 கணக்கான நபர்களுக்கோ இந்த மாதிரியான அன்னதானம் வந்து, அதாவது அவங்களுக்கு வந்து தானமாக கொடுத்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒருவருக்கு அன்னதானம் கொடுத்தால் கூட 9 பேருக்கு கொடுத்த மாதிரியான ஆசீர்வாதங்களும் அனுகிரகங்களும் வாழ்த்துக்களும் உங்களுடைய வாழ்க்கையில் பலிதமாகும். நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.